ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 8/1/2021 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. இரவு 8:24 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் சுவாதி. பிற்பகல் 1:16 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி, அசுவினி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாடாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எந்த ஒரு விஷயத்திலும் ஏனோ தானோ என்று முடிவெடுப்பதை விட, யதார்த்தமான முடிவெடுப்பதை விட, திடமான தீர்க்கமான சிந்தனையோடு உறுதியோடு முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாத தேவதையை விட தெரிந்த சைத்தானே மேல் என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதமலை ஆண்டவர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ். ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நட்புகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது நீண்ட நாள் பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும், பிரிந்த நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும், அந்த புதிய யோசனையின் மூலமாக புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும், அந்த புதிய தொழில் மூலமாக பெரிய லாபம் சந்திக்கக்கூடிய ஒரு அச்சாரம் மிகுந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறை குறைகளை நிதானத்தோடு கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எஸ். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்திகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். சந்திர பகவானுடைய நிலை சாதகமாக இருக்கிறதுனால மன ஊக்கமும் மன உறுதியும் மன தெளிவும் மன சந்தோஷமும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கடந்த காலங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோயம்புத்தூர் கோணியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எல். கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே நேர்மையான சிந்தனையும் நேர்கொண்ட பார்வையும் சுறுசுறுப்பான ஒரு செயல்பாடுகளும் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சுறுசுறுப்புக்கான உண்மையான ஒரு பொறுப்பு, உண்மையான சிறப்பு, உண்மையான மதிப்பு இன்றைய நாளில் உருவாகக்கூடிய அமைப்பு அருமையாகவே அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணக்கமான சூழ்நிலைகளை வணக்கம் போட்டு வரவேற்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமனலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் கே. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களால் மரியாதை பெருகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக குடியிருக்கிற வீட்டில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் கடந்த காலங்கள் இருந்தால் கூட அந்த மனச்சங்கடங்கள் விலகி மன ஒற்றுமையும் மன சந்தோஷமும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் புதிய புதிய ஆடம்பரப் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வாகன கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை உணர்ந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமலை அரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FB. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் திருமண பக்கமெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தால் கூட இன்றைய நாளில் திருமண பக்கமெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அல்லது கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு சகாயமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதே சமயத்தில் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அசையா சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவை பயன்படுத்தினால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் செல்லாக்காசாக மதித்த உங்களுக்கு செல்வம் நிறைந்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. சமுதாயத்தில் பொறுப்பும் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் மதிப்பும் குடும்பத்தில் சிறப்பும் மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தின யோகத்தையும் செயல் வேகத்தையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோதண்ட ராமசாமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்து இஜெஃப். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அநியாயமான ஆசைகள், அளவுக்கு அதிகமான செல்வம், அளவுக்கு அதிகமான ஆசைகள் அப்படிங்கிறத விட நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சென்ட்ரிங் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட, வெல்டிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு வேற்றுமையே இல்லாத மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான ரகசியத்தை பட்டியலிட்டு வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடே அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் KR. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாக தன ரீதியாக வருமானமும் அதற்கான வளமும் அதே சமயத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஜெயமும் அதிகரிக்கும். பெரிய பெரிய மனசாலோட ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரத வழிபாட்டு முறைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளி அம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MF. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பாக்கியமான நாளாக இன்றைய நாள் அமையுது. மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும், சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய நாளாகவும், உறவு வகையில் பெண் சம்பந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருந்தாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் விபரமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ID. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்பத்தின் மீது பாசமும் நேசமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பொதுவாக கடந்த காலங்களில் பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் பாசம் இருந்தால் கூட அந்த பாசத்தோடு நேசமும் கலந்து அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அதே சமயத்தில் பிள்ளைகளுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும், பண்பாட்டின் மீதான சிந்தனைகள் மிகுதியாகும், குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IN. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாள் உருவாகுது. உடல் உபாதைகள் விலகக்கூடிய நாளாகவும், உள்ளம் மகிழக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் திருமணமாகாத இளம் காலை கண்ணீர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் வீரத் வஜாய வித்மகே என நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவன லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் கால கிரக நிலைகள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் அதிகரிக்கும் அல்லது மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.